ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் சிகப்பு ராஜ்மா வச்சு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் சிகப்பு ராஜ்மா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் தாளிக்காய் பச்சை மிளகாய் ரெண்டு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் வந்து தாலிக்காய் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் அதை போட்டு தாளிச்சா அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே உரித்து வச்சுருக்கேன் இப்போ ராஜ்மா வந்து தண்ணி ஊற்றி அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல நிலை செய்யாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா வெந்தயம் கடுகு வெந்தயம் வெந்தயம் போட்டு தாளிச்சு கொஞ்சம் மனமாக இருக்கும் கருவேப்பில் அது பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் பூண்டை நல்ல எண்ணெயில் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இது வதங்கினப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்கிறது தான் டேஸ்ட்டு என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயமே எல்லாமே போட்டுட்டேன் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கலாம் இப்போ வேக வச்ச ராஜ்மா அதையும் சேர்த்துக்கலாம் ராஜ்மா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் மல்லி ஸ்பூ மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு எல்லாத்தையும் கிளறிக்கலாம் இப்போ அதை இருக்கட்டும் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்த்துருக்கேன் ஆனால் தேங்காய் சேர்த்து செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து இது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதை சேர்க்கணும் எல்லாரும் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்டில் கொத்தமல்லியை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் வாசனைக்காக இப்போ ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்